வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளைங் கார்ஸ். ஃப்ளைங் கார்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னடா இவ்வளவு நாள் புதுசு புதுசாக பேசிட்டு போகும் திடீர்னு ஃப்ளைங் கார்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாளில் கண்டிப்பாக அதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளைங் கார்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஃப்ளைங் கார்ஸ் நான் சொல்லக்கூடிய ஒரு 5 ஃப்ளைங் கார்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம், மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளைங் கார்ஸாக இருக்கும். இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைங் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைங் கார் இந்தியாவிலே வரப்போகுது. இந்தியாவில் கவர்மெண்ட் ஒத்துப்பாங்கன்னு தெரில, பட் ஆனால் இந்தியாவில் அந்த கம்பெனி லான்ச் பண்ண தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளைங் கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ எல்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைங் கார் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டானமஸ் ஃப்ளைங் கார்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தானியங்கி செயல்படக்கூடியது, தானாகவே செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான என்ன சொல்ல ட்ராக் தேவைப்படாது, டேக் ஆஃப்க்கும் சரி இதுக்கும் சரி செப்பரேட் ட்ராக்லாம் தேவைப்படாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி அட்டானமஸ் ஃப்ளைங் கார்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிஎஸ் நம்பரை செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் கைடன்ஸ் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்த நமக்கு தெரியும். இதில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்லிஃப்ட் எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைங் கார் இருக்குங்க. இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளைங் கார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியை வச்சு இயங்கக்கூடியது எலக்ட்ரிக் ஃப்ளைங் கார்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1% தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் இந்த ஃப்ளைங் காரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பைலட் லைசன்ஸ் செப்பரேட்டாக தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எப்படி கண்ட்ரி டு கண்ட்ரி வேரி ஆகும், அது அவங்க சொல்லுறது பைலட் லைசன்ஸ்லாம் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ லெவலில் ஃப்ளை ஆகக்கூடிய ஒரு ஃப்ளைங் கார்ன்னு சொல்கிறாங்க. லோ லெவல் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லாம் அவங்க பறக்கணும் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு மேலே போகிறாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைலட் லைசன்ஸ் தேவை. இதுக்கிற போது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலட் லைசன்ஸ் தேவையில்லைன்னு இல்லை, அதை பற்றி இன்னும் நம்ம சட்ட இதுக்கு எதுவுமே வரல, அதுதான் உண்மை. பட் ஆனால் இவங்க கம்பெனி ப்ரொஜெக்ட் பண்ணுறது பைலட் லைசன்ஸும் தேவையில்லை, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவலில் பறக்கக்கூடிய ஃப்ளைங் காராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், மூணாவது நான் சொல்லக்கூடிய ஃப்ளைங் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஓவர் சர்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைங் காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவோல்ட் சர்டிஃபைடு எலக்ட்ரிக் ஃப்ளைங் கார்னு சொல்கிறாங்க. இவோல்ட் சர்டிஃபைடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃப்ளைங் கார்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ளைங் கார் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா துபாய் கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணது. அந்த பார்த்தீங்கன்னா இது அவங்க கவர்மெண்ட்டுக்காகவே ப்ராஜெக்ட் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். எதுக்காக எப்படி சொல்கிறேன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் கார்ஸ் கொஞ்சம் மக்களோட ஃப்ளூயன்ட் ஆன பின்னாடி அவங்களே இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கலாம் இருக்காங்க, கவர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்க பிளானில் இருக்காங்க. முழுக்க முழுக்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துபாய் பேஸ்ட் கம்பெனி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாலாவது ஃப்ளைங் கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தா வெஸ்ட்லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைங் கார் இருக்குங்க. இந்த ஃப்ளைங் காரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டிஸ் விஐபிஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு ஃப்ளைங் கார்னு சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் ட்ராவலுக்கு ஏற்றக்கூடிய ஃப்ளைங் காராக இருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைங் காராக இருக்கும். அந்தன்னு பார்த்தீங்கன்னா இது வெர்டிகல் டேக் ஆஃப் பண்ணக்கூடிய ஃப்ளைங் கார். வெர்டிகல் டேக் ஆஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர்லாம் பார்த்துக்கோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரீட்டாக ஏறி ஸ்ட்ரீட்டாக இறங்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பெருசாக ஆக்குபை பண்ணாது. வெர்டிகல் டேக் ஆஃப் அந்த இது வந்து லேண்டிங்கும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிஸும் செலிபிரிட்டிஸும் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. இது நேம் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தா வெஸ்ட் பிளான்ட். எஸ், இதில் அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற ஃப்ளைங் கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பால்வே. பால்வே இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்தியாவிலையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் கண்ட்ரியை பேஸ் பண்ண கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளைங் கார் இது வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த ஃப்ளைங் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2% தான் வந்து பார்த்தீங்கன்னா அட் டைம் ட்ராவல் பண்ண முடியுங்க. ரொம்ப பேர்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, 2% தான் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் லோ ரேஞ்ச்லையும் ஃப்ளை ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லையும் ஃப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ரோட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம நார்மல் ரோட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டிகிரி கொஞ்சம் ஹைட் வச்சு நம்ம ஃப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் வரப்போகுது அப்படின்ற இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வர தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மக்களை இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவி கார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நார்மல் கார்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த டாபிக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கண்டென்ட் எடுத்துருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.